ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வாட்ஸ்அப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட், அது டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வேணும்னு நினச்சின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்க என்ன அப்டேட், அது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு காண்டாக்ட்குள்ளே போயிங்க. ஸோ காண்டாக்ட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணிங்க. இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா டுயல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்ஸ்அப் அந்த இன்னும் அதாவது இந்த மொபைலில் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த அனுப்பிச்ச மெசேஜை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ கோட் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன். த்ரீ கோட் சிம்பிள் கிளிக் பண்ணி பின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பின் ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 days 24 hours சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கலாம், அதை 24 hours சொல்லி கிளிக் பண்ணி பின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா பின் ஆனது நமக்கு வந்து மேலே நமக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் நமக்கு மட்டும் ஷோ ஆகாமல், அதாவது நமக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்களோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட சேட்டில் ஓப்பன் பண்ணாலே மேலே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மொபைலே இன்னொரு வாட்ஸ்அப் வந்து, அதாவது அந்த மெசேஜ் அனுப்பின இன்னொரு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சொல்லி பின் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜும் நம்ம வந்து அதாவது மறந்துட்டோம், இல்லை ஏதாவது நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மெசேஜும் நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது விஷ் பண்ணுற மெசேஜும் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கும் ஷோ ஆகும் உங்களுக்கும் ஷோ ஆகும். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த பின் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் பின் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. பட் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 7 days அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது 1 day ஃபுல்லாக நமக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெட்டரான ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வாட்ஸ்அப் அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இருக்குது. அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சினா மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ